விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் வணிகரசு கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்று இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பெரிய முதலியார் சாவடி பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க தடுப்பணை கட்டப்படும் என்று உறுதியளித்தார். எப்படி முத்தலாக் சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்களோ அதே போல இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வந்து முற்றிலுமாக அதை அமல்படுத்துவதற்கு துணிச்சலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் என்னவாகும் என்று பல போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியதில் என் மீது மட்டும் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியதற்காக, தடைகளை மீறியதற்காக, அப்படி துணிச்சலாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கூட்டணியின் சார்பில் நாங்கள் பானை சின்னத்தில் இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் வன்னியரசை ஆதரித்து திமுக எம்பி கரிமொழி வாக்கு சேகரித்தார். நம்முடைய கூட்டணியின் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், தளபதி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் வன்னி அரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சமூக அநீதிகளை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், தொடர்ந்து பல தளங்களிலே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர், எல்லா மாச்சரியங்களையும் தாண்டி மனிதத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இங்கே உங்களுடைய வேட்பாளராக வன்னி அரசு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாக்களித்தால் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவரை சென்று காணலாம்.